அறிவின் திறவுகோல். திறவுகோல்னா என்ன? திறவுகோல்னா சாவி. நம்ம அறிவை திறக்கக்கூடிய சாவி எது? நம்மளுடைய அனுபவம் தான். அனுபவத்தினால, அதாவது நம்ம படிச்சு தெரிந்து கொள்கிற அந்த அறிவை காட்டிலும் அனுபவத்தின் மூலமா நாம் அறிந்து கொள்கிற அறிவு தான் என்னது, ஒரு பொருளை உருவாக்கவோ அல்லது ஏதாவது ஒரு செயலை செய்யவோ நமக்கு தூண்டுகோலா இருக்கிறது. இப்ப அதுதான் நம்ம பார்க்க போறோம். முதன் முதலில் அறிவு என்னும் கருவி செயல்பட தொடங்கிய நாள் மனிதனுக்கு அச்சம் மிகுந்ததாகவே இருந்திருக்கும். முதல் முதல்ல அறிவு அப்படின்னு அறிவு நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே என்ன ஆச்சு மனிதனுக்கு? அச்சம்னா என்ன? பயம். அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே என்ன வந்தது மனிதனுக்கு? பயம். அச்சம்னா பயம். பயந்து பயந்து என்ன பண்ண? ஒவ்வொரு செயலையும் செய்ய ஆரம்பிச்சா. அப்படி செய்த பிறகுதான் அது ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் நமக்கு கிடைத்தது. தன் அறிவை கொண்டு அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். காலையில் ஒளி வீசி கொண்டிருந்த கதிரவன், கதிரவன் என்ன? சூரியன். அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான், சுற்றி 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 பார்க்கறான், என்னெல்லாம் நடக்குது இந்த இயற்கையில, என்னெல்லாம் மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறான். அப்படி பார்க்கும் போதுதான் காலையில் ஒளி வீசி கொண்டிருந்த கதிரவன் சூரியனை பார்க்கலாம். காலையில எந்த பக்கம் சூரியன் உதிக்கும்? கிழக்கு பக்கம் இல்லையா? அந்த சூரியனை பார்க்கிறான். திடீரென மாலையில் மறைந்ததும் அவனது அறிவு விழித்து கொண்டது. காலையில் சூரிய தோன்றிய உடனே அந்த அப்ப முதல்ல மனிதனுக்கு என்னாச்சு? காலையில சூரியன் வந்துட்டான், ஆனா மாலை ஆன உடனே என்னாச்சு? சூரியன் மறைஞ்சிடுச்சு. அப்ப அவன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான், ஐயோ இனிமே இருட்டாதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த கதிரவன் எங்கே போனான்? இப்படியே இருளாகத்தான் இருக்குமா என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்க மறுநாள் மீண்டும் கதிரவன் தோன்றினான். என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஐயோ இனிமே இருட்டாதான் இருக்கும் பொழுது அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது மறுநாளும் நேற்று மாதிரி என்னாச்சு? சூரியன் காலையில் தோன்றிட்டான் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்க மறுநாள் மீண்டும் கதிரவன் தோன்றினான். அப்போது மனிதனின் அறிவு வேலை செய்ய தொடங்கியது. அப்பவே என்னாச்சு? மனிதனுடைய அறிவு வேலை செய்ய தொடங்கியது. இந்த கதிரவன் நேற்று தோன்றிய இடத்திலேயே ஏன் இன்றும் தோன்றுகிறான்? இது போன்று அடுக்கடுக்காக அவன் உள்ளத்தில் சிந்தனை தோன்றியது. இதே மாதிரி அவன் யோசிக்க ஆரம்பிச்சான், ஏன் கதிரவன் நேற்று தோன்றிய அதே கிழக்கு திசையில தோன்றினா, அதே மேற்கு திசையில மறைகிறான் அப்படின்னு அவன் என்ன பண்றான்? யோசிக்கிறான், ஏன், எதற்கு, எப்படி? அந்த அப்படி கேள்வி வந்தாதான் நமக்கு பதில் கிடைக்கும். அதே அவன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். அவ்வகையில் அறிவியலை அறிவியல் வளர்த்த அவ்வகையில் அறிவியலை வளர்த்த அறிஞர்களை பற்றி அறிந்து கொள்வது மிகவும் தேவை. இவ்வாறாக அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த அந்த அறிவியல் அறிஞர்களுடைய கதையை தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். இப்பாடப்பகுதியில் அறிவால் வளர்ந்த அறிவியல் சிந்தனையாளர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த பாடப்பகுதியில அறிவால் வளர்ந்த சிந்தனையாளர்கள் அறிவியல் அறிஞர்களை பற்றி நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த படத்துல பாருங்க, ஆப்பிள் மரம் இருக்கு. இங்க ஒரு சிறுவன் உட்கார்ந்திருக்கான், ஒரு சிறுவன் உட்கார்ந்திருக்கான். ஆப்பிள் மரம் இருக்கு. ஆப்பிள் தோட்டத்தில் உள்ள ஆப்பிள் தன் வீட்டு தோட்டத்தில் உள்ள ஆப்பிள் மரத்தின் அடியில் சிறுவன் ஒருவன் உட்கார்ந்திருந்தான். அவன் வீட்டு தோட்டத்துல இருந்த ஆப்பிள் மரம் நான் சொன்னேன், இப்போ படம் காமிச்சா பாருங்க, அந்த மரத்துக்கே அந்த சிறுவன் உட்கார்ந்திருந்தான். அப்போது மரத்தில் இருந்த ஒரு பறவை சிறகடித்து பறந்து செல்ல திடீரென ஆப்பிள் ஒன்று மரத்தில் இருந்து கீழே விழுந்தது. அந்த மரத்துல இருந்து பறவை பறந்தது காமிச்சோம் இல்லையா? அப்போ ஒரு ஆப்பிள் கீழே விழுது. நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம்? ஆஹா, நமக்கு ஒரு ஆப்பிள் கிடைத்ததே, நாம என்ன பண்ணுவோம்? நமக்கு ஒரு ஆப்பிள் கிடைச்சிச்சே, சந்தோஷமா எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா என்று மகிழ்ச்சியோடு உண்ண தொடங்கி இருப்போம் அல்லவா? ஆனால் அந்த சிறுவன்
அப்படி நினைக்கவில்லை அந்த பையன் என்ன பண்ணல அப்படி நினைக்கல இந்த ஆப்பிள் ஏன் மேலே மேலே வானத்தை நோக்கி போகாமல் கீழங்கி வந்து விழுகிறது இந்த ஆப்பிள் ஏன் வானத்தை நோக்கி போகாம பூமியை நோக்கி வருகிறது அப்படி யோசிக்கிறான் என்று சிந்திக்க தொடங்கி விட்டான் இதில் ஏதோ ஒரு இயற்கை சக்தி இருக்க வேண்டும் என எண்ணினார் இதுல ஏதோ ஒரு இயற்கை சக்தி இருக்கு அப்படி யோசிக்கிறான் இதன் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தன் பிறந்த நாளில் முடிவு செய்தான் இந்த ஆப்பிள் மரம் பழம் கீழே பூமிக்கு எதோ இயற்கையா ஒரு சக்தி இருக்கு அது வந்து தன்னுடைய பிறந்த நாளான அவர் வந்து டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தார் அந்த பிறந்த நாள்ல அதை பத்தி நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு முடிவு செய்தான் அன்று தன் பிறந்த நாள் பரிசாக ஆப்பிள் கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தார் அன்று சிந்திக்க தொடங்கிய அந்த சிறுவன் தான் புவியீர்ப்பு சக்தியை எதை கண்டுபிடித்தாரு அப்படி யோசித்த அந்த மனிதன் தான் அந்த சின்ன பையன் தான் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்து பின்னாளில் உலக புகழ் பெற்ற சர் ஐசக் நியூட்டன் உலகத்திலேயே புகழ் பெற்ற அந்த சர் ஐசக் நியூட்டன் எதை கண்டுபிடித்தார் புவியீர்ப்பு சக்தியை அவர் பூமிக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு என்று உண்மையை உலகுக்கு உணர்த்திய அறிவியல் அறிஞர் அந்த ஆப்பிள் மூலமா இந்த பூமிக்கு இயற்கையாவே ஈர்ப்பு சக்தி இருக்கிறது அப்படின்ற ஒரு உண்மையை உலகுக்கு கண்டுபிடித்து கொடுத்தவர் யாரு இந்த சர் ஐசக் நியூட்டன் சிறுவர்கள் சிலர் விளையாடி கொண்டிருந்தனர் அருகில் சிந்தனையுடன் அமர்ந்திருந்தார் மருத்துவர் ஒருவர் அங்க உட்கார்ந்திருந்தது யாரு ஒரு மருத்துவர் மருத்துவர் யாரு டாக்டர் சிறுவன் ஒருவர் சீசா என்ற ஒரு வகை மரப்பலகையின் மீது ஒரு முனையில் குண்டூசியால் கீறி கொண்டிருந்தார் அங்க ஒரு சின்ன பையன் என்ன பண்ணா பாக்குறார் பலகையின் மறுமுனையில் தன் காதை பொருத்தி எழும் ஒளியை கேட்டு கொண்டிருந்தான் மற்றொரு சிறுவன் அந்த மரப்பலகையில ஒரு பக்கம் அந்த பையன் கீறிட்டே இருந்தான் மற்றொரு பக்கம் என்ன பண்றான் ஒரு பையன் காதை வச்சு கேட்டுனான் இல்லையா அதுதான் சொல்றான் பலகையின் ஒரு முனையில் குண்டூசியா மெதுவாக கீறும் போது எழுந்த ஒளி மெதுவா கீறிட்டே இருக்கும்போது அந்த எழுந்த அந்த ஒளினா சத்தம் ஒளினா சத்தம் அந்த சத்தம் மறுமுனையில் மிக தெளிவாக கேட்பதை கண்டு அந்த சிறுவன் வியப்படைந்தார் வியப்புனா ஆச்சரியம் ஒரு பக்கம் கீழே இருக்கும்போது அந்த சத்தம் என்ன பண்ணுது அடுத்த முனையில நல்லா தெளிவா கேட்டு ஏன் அதை பார்த்து என்ன பண்ண அந்த சின்ன பையன் ஆச்சரியப்பட்டான் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்த அந்த மருத்துவர் அவர் ஏதோ ஒரு யோசனையில உட்கார்ந்திருக்கார் யாரு அந்த மருத்துவர் சிறுவர்களின் செய்கையை கண்டார் என்ன பண்ண அது சின்ன பசங்களோட செயலை பார்த்து கொண்டே இருக்கிறார் அவர் உள்ளத்தில் மின்னல் போல் ஓர் ஒலிக்கிட்டு தோன்றியது அவர் மனசுல என்னாச்சு அந்த பசங்க செய்த வேலை ஏதோ ஒரு எண்ணத்தை உருவாக்கியது தாம் விடை தெரியாமல் தவித்த ஒரு வினாவுக்கு இப்போது விடை கிடைத்து விட்டது என்ன சொல்றாரு தனக்கு விடையே தெரியாமல் இருந்த ஒரு கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது எதன் மூலமாக அந்த இரண்டு சிறுவர்கள் செய்த செயல் மூலமாக அவர் அந்த சிறுவர்களை நோக்கி சென்றார் மரம் போன்ற திடப்பொருள்கள் ஒளியை பெருக்கும் தன்மையுடையவை திடப்பொருட்கள்னா மரம் போன்ற திடப்பொருட்கள் மரம் போன்ற திடப்பொருட்கள்னா கெட்டியான பொருட்கள் திடப்பொருட்கள்னா லிக்விட் சொல்றோம் இல்லையா இது கெட்டியான பொருட்கள் திடப்பொருட்கள்னா கெட்டியான பொருட்கள் மரம் போன்ற திடப்பொருள்களுக்கு ஒளியை பெருக்கும் தன்மையுடையவை மரம் போன்ற இந்த கெட்டியான பொருட்கள் என்ன பண்ணுமா ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு அந்த ஒளியை பெருக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்றத இங்க நிரூபிக்கிறார் அதனால்தான் ஒரு முனையில் மெதுவாக கீறினாலும் மறுமுனையில் தெளிவாக கேட்கிறது என அவர்களிடம் விளக்கினார் அந்த குழந்தைகிட்ட சொல்றார் மரம் போன்ற இந்த கெட்டியான பொருட்கள் திடமான பொருட்களுக்கு ஒரு முனையில கீறுகின்ற அந்த ஒளியின் சத்தம் என்ன பண்ணுமா அடுத்த முனையிலும் கேட்கும் அப்படின்றத அந்த குழந்தைகளுக்கு தெளிவா விளக்குறார் இதுல இருந்து அவர் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறார்
விளக்கம் சிறுவர்களுக்கு மட்டுமல்ல அவருக்கும் தான். அவர் சொன்ன அந்த விளக்கம் குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்க அதாவது அந்த மருத்துவருக்கும் சேர்த்துதான் அந்த கண்டுபிடிப்பை அவர் அங்க சொன்னார். ஏனெனில் நோயாளியின் இதய துடிப்பை எவ்வாறு துல்லியமாக கேட்க முடியும் என்றுதானே அவர் கவலை பட்டார். அவர் எப்படி உட்கார்ந்திருந்தார், ரொம்ப கவலையோட உட்கார்ந்திருந்தார். ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் தெரியாம உட்கார்ந்தார். அந்த கேள்விக்கு பதில் இப்போது அவருக்கு கிடைச்சிருச்சு. என்ன பண்ணாரு, நோயாளியின் இதய துடிப்பை, இது ஹார்ட் பீட் சொல்றோம் இல்லையா, அந்த இதய துடிப்பை எப்படி நாம கண்டுபிடிக்கிறது, அதுலதான் அவர் என்ன பண்ணாரு, குழம்பி போய் உட்கார்ந்திருந்தார். அவருக்கே விடை காண முடிந்தது அல்லவா. இந்த சிறுவர் செய்த அந்த செயல் மூலம் என்னாச்சு, அந்த நோயாளியின் இதய துடிப்பை காணக்கூடிய அந்த அறிவு அவருக்கு வந்தது. உடனே ஓட்டமும் நடையுமாக மருத்துவமனையை அடைந்தார். தாள்களை ஒரு உருளை வடிவமாக சுருட்டி கொண்டு நோயாளியை நெருங்கினார். காகித உருளையின் ஒரு முனையை நோயாளியின் மார்பில் வைத்து மறுமுனையில் தன் காதை வைத்து கேட்டார். என்ன வியப்பு, நோயாளியின் இதய துடிப்பு இவருக்கு துல்லியமாக கேட்டது. என்ன பண்ணார், வேகமா போறாரு மருத்துவமனைக்கு. மருத்துவமனைனா ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும். அந்த மருத்துவமனைக்கு வேகமா போயிட்டு ஒரு தாள்னா பேப்பர், அதை எடுத்து என்ன பண்ற, நல்லா சுருட்டுற. சுருட்டிட்டு ஒரு ஒரு பகுதியை நோயாளியுடைய மார்பிலையும் மற்றொரு பகுதியை தன்னுடைய காதலையும் வச்சு கேட்கிறார். அப்ப என்ன அது, அந்த ஹார்ட் பீட், அந்த இதய துடிப்பு அவருக்கு கேட்கிறது. அந்த சிறுவர்கள் செய்த செயல் மூலமா இவர் என்ன பண்ணாரு, இந்த இதய துடிப்பை காணக்கூடிய அந்த கருவியை கண்டுபிடிக்கிறாரு. அந்த மணித்துளியில் மருத்துவ உலகம் அதுவரை கண்டிராத மாபெரும் ஒரு முயற்சிக்கு வித்திட்டது. அந்த நிமிஷம் தான் என்னாச்சு, இந்த மருத்துவத்துறைக்கு ஒரு மாபெரும் வெற்றி கிடைத்தது. மனிதனுடைய இதய துடிப்பை கண்டறிய அந்த செயல் ஒரு பாடமாக அமைந்தது. ஆம், ஸ்டெட்டோஸ்கோப் எனப்படும் இதய துடிப்பை கண்டறியும் கருவி அப்போதுதான் உருவானது. ஸ்டெட்டோஸ்கோப் டாக்டர்ஸ் எல்லாம் மாட்டிருப்பாங்க, மருத்துவர் எல்லாம் பாத்துருப்பீங்களா, காதல மாட்டிட்டு போனோடனே டாக்டர்ல போனோங்க என்ன பண்ணுவாங்க, வச்சு வச்சு பார்ப்பாங்க இல்லையா, மார்பில பின்னாடி பின்னாடி எல்லாம் வச்சு பார்ப்பாங்க இல்லையா, அதானது ஸ்டெட்டோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டெட்டோஸ்கோப் கண்டுபிடிக்க காரணமா இருந்த செயல் எது, அந்த மாணவர்கள் செய்த அந்த செயல் தான். அதை கண்டுபிடித்தது யாருன்றதை இங்க சொல்றாங்க. அதை கண்டுபிடித்தவர் வேறு யாரும் அல்ல, அந்த பூங்காவில் சிறுவர்களின் விளையாட்டில் இருந்து ஒரு உண்மையை கண்டுபிடித்தாரே அந்த மருத்துவர் தான். அவர் பெயர் ரெனே ரென்னர். அந்த சிறுவனுக்கு வயது 12. 12 தான் அந்த பையன் என்ன ஓரளவுக்கு ஒரு 7 வகுப்பு அப்படி படிக்கின்ற ஒரு வயது. சமையல் அறைக்குள் நுழைந்து தேநீர் தயாரிப்பதற்காக கெட்டிலில் நீர் கொதித்துக் கொண்டிருப்பதை கண்டான். சமையல் அறையில போறான். சமையல் அறையில போனே கெட்டில்னா நான் சொன்னேன் இல்லையா, நீர் கொதிக்க வைக்கும் கலன். கெட்டில்னா நீர் கொதிக்க வைக்கும் கலன். கெட்டில்ல நீர் கொதிக்க வைக்கும் கலர். அந்த சமையல் அறையில போய் நீர் கொதிக்க வைக்கிறதுக்காக அங்க போறான். நீர் நன்றாக கொதித்தவுடன் அந்த கெட்டிலின் மூக்கு வழியாக குப் குப் என்று ஆவி வெளிவருவதை பார்த்தார். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சோடனே அந்த படம் காமிச்சோம் இல்லையா, அந்த வாய் வழியாக என்ன, அந்த மூக்கு வழியாக என்ன இப்படி தூக்கிட்டு இருக்கு இல்லையா, அது வழியா குப்பு குப்புன்னு ஆவி வருது இல்லையா, அதை பாக்குறான். இந்த ஆவி வெளிவராதபடி கெட்டிலின் மூக்கை அடைத்தால் என்ன நடக்கும், இந்த ஆவி வெளியே வராம அந்த மூக்கை நம்ம அடைச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறோம். உடனே அந்த பாத்திரத்தின் மூக்கு பகுதியை மூடினார். என்ன பண்றான், உடனே அந்த பாத்திரத்தோட அந்த வளைஞ்சு இருக்கு இல்லையா அந்த மூக்கு பகுதியை மூடிடுறான். இப்போது ஆவி வரவில்லை. சிறிது நேரம் சென்றது, கெட்டிலின் மூடி மெல்ல அசைய தொடங்கியது.
அந்த மூக்கு பகுதியை மூடின உடனே என்னாச்சு அந்த கெட்டில் அந்த தண்ணி கொதிக்க வைக்கிறாலயா அந்த பாத்திரத்தோட மூடி என்னாச்சு மெல்ல மெல்ல தடகடன்னு சத்தம் கேட்கும் பாத்திரத்துக்கு வீட்டுல இல்லையா மூடி வச்சுட்டு தண்ணி கொதிக்க வச்சீங்கன்னா அந்த பாத்திரம் வந்து தடகடன்னு சத்தம் கேட்கும் இல்லையா அதே மாதிரிதான் இந்த பாத்திரம் கொதிக்க ஆரம்பிச்சோடனே அந்த வாய் பகுதியை மூடிட்டாங்க மூக்கு பகுதியை மூடுறதுனால அந்த தட்டு மேல மேல எழும்புது அதனால் சிறிது இடைவெளி ஏற்பட்டது இப்போது நீராவி கொப்பளித்து கொண்டு வெளியேறியது என்னாச்சு அந்த மேல அது கொதிச்சு கொதிச்சு வரும்போது அந்த நீராவி என்ன பண்ணுது வேகமா வர ஆரம்பிக்குது அதனால் சிறிது இடைவெளி ஏற்பட்டது இப்போது நீராவி கொப்பளித்து கொண்டு வெளியேறியது அந்த சிறுவன் பார்த்து கொண்டே நின்றார் மேலும் சிறிது நேரம் சென்ற பின் கெட்டிலின் மூடி மேலெழும்ப தொடங்கியது அப்புறம் அப்புறம் என்ன என்னாச்சு தண்ணி கொதிக்க கொதிக்க மேல மூடி வெளியேதான் வந்து விழுவலியா அதான் நடந்தது மூடியை தள்ளிவிட்டு நீராவி வேகமாக வெளிவர தொடங்கியது வேகமா அந்த மூடி திறந்துட்டு அந்த ஆவி என்னாச்சு மேல வர ஆரம்பித்து விட்டது அந்த சிறுவனுக்கு வியப்பு மேலிட்டது வியப்புனா நான் ஏற்கனவே சொன்ன ஆச்சரியம் ஆச்சரியம் அதிகமாயிருச்சு எப்படி இந்த மூடி மேல மூடியை தள்ளிட்டு அந்த நீராவி மேல வருது அப்படின்னு ஆச்சரியப்பட்டான் இந்த நீராவியும் புகையும் தான் அந்த சிறுவனை நீராவி என்ஜினையும் புகை வண்டியையும் கண்டுபிடிக்க தூண்டியது அந்த ஒரு செயல்தான் அந்த கெட்டில்னா பாத்திரம் கலன்ஸ் இல்லையா அந்த தண்ணி கொதிக்கிறத வைத்துதான் என்ன பண்ணா அந்த நீராவி மேல வரத வைத்துதான் என்ன பண்ணா இந்த நீராவி என்ஜினையும் புகை வண்டி இப்போ அந்த காலத்துல இப்ப வந்து எல்லாமே எலக்ட்ரிக் மின்சார வண்டி தான் போகுது இல்லையா தொடர் வண்டி ட்ரெயின் சொல்றோம் இல்லையா தொடர் வண்டி எல்லாமே மின்சாரத்துலதான் ஓடுது ஆனா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இது தொடர் வண்டி எப்படி இருக்கும்னா நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கும் ஆள் மேல போயிட்டு இருக்கும் அதுல தான் அந்த வண்டியே ஓடிட்டு இருக்கும் தொடர் வண்டி அப்படிதான் முன்னெல்லாம் ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு இப்ப வந்து எல்லாமே மின்சாரத்துல ஓட ஆரம்பிச்சு அப்படி கண்டுபிடித்ததுதான் அந்த கொதிக்கின்ற அந்த தண்ணியை வைத்து கண்டுபிடித்த அந்த நீராவி என்ஜினையும் புகை வண்டியும் கண்டுபிடித்தது யாருன்றதான் சொல்றாங்க அந்த சிறுவன் தான் ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்த ஜேம்ஸ் வாட் யாரு ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்த ஜேம்ஸ் வாட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கல்வி முதற்கண்ணில் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க